செப்படியே நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். அடே என்னடா பிஸ்கட் கொடுத்து ஓடுற. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இவங்க பேர் தான் புபி. இவங்க வந்து ஒரு ஃபீமேல் டாக். 2 மாசமா ட்ரைனிங் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 மந்த்ஸ்ல வந்து இவங்களை ட்ரெயின் பண்றதுக்கு வந்து ஈஸியா தான் இருந்துச்சு, அதே சமயத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இவங்க என்கிட்ட வரும்போது இவங்க வந்து பிஸ்கட் எதுவுமே சாப்பிடல. இவங்க வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இவங்களை பிஸ்கட் சாப்பிடறதுக்கே எனக்கு 1.5 மாசம் ஆயிடுச்சு. அந்த டைம்ல தான் ஒவ்வொரு வேர்ட்ஸா நாங்க சொல்லி கொடுத்தோம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னென்ன வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா, ஈட், கம், நோ, பாட்டி, சிட், டவுன். அவங்களுக்குன்னு ஒரு ரூம் நாங்கள் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குள்ள போறதுக்கு நாங்கள் சேர்த்து தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அது போக பிஸ்கெட் எடுத்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு எந்த மாதிரி நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையில சொல்ல போட அந்த டாக் வந்து பயங்கரமான அஃபெக்ஷனேட்டான டாக். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். உபி உபி கம் 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 யா குட் கேர்ள் குட் கேர்ள். இப்போ இவங்க உடனே உங்க பேச்சு கேட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் பிஸ்கெட் வைங்க, அதான் ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் வரும்போது இவங்க வந்து பயங்கர ஷைட்டாக இருந்தாங்க, இப்போ தான் கொஞ்சம் சோஷியலைஸ் ஆயிருக்காங்க எல்லாரு கூடயுமே. அடுத்த வேர்ட் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம், செகண்ட் வேர்ட் பாருங்க, குபி கம் சிட் குட் கேர்ள் ஈட். சிட்டும் பழகிட்டாங்க. பாட்டி ட்ரைனிங் வந்து இவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டோம் நாங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பப்பீஸ் வந்து நீங்கள் 1 மாதம் 2 மாதத்தில் கூட ட்ரெயின் பண்ணலாம். அடர் டாக்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3 மாதமாக தான் ஆகும். இட் டேக்ஸ் டைம். பட் உண்மையிலே அவங்க வந்து கேட்டாங்க, தொல்பேசிலாம் பயங்கரமாக கேட்டாங்க. குபி கம் குட் கேர்ள் குட் கேர்ள் குட் கேர்ள் ஓகே ஓகே குட் கேர்ள் ஓகே சிட் குட் கேர்ள். பார்க்கலாம் உக்காந்துட்டா. நம்ம அடுத்த வீடு பார்ப்போம் காய். நீங்க எல்லாருமே இங்க பாருங்க, நான் ஆக்சுவலா பிஸ்கெட் வச்சிருக்கேன், அவங்க சாப்பிட மாட்டாங்க, என்னோட கமெண்ட்க்கு தான் வெயிட் பண்றாங்க. ஓகே குபி நோ சொல்லிருக்கேன். நோ நோன்னு சொன்னா உடனே திரும்புறாங்க பாத்தீங்களா. குபி ஈட் ஈட் குட் கேர்ள் ஈட் ஈட். இதுலயே வந்து நான் 2 வேர்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், நோ அண்ட் ஈட் கமாண்ட். பாக்கலாம். நீங்க சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், பிரதர் என்னோட டாக் வந்து 5 இயர்ஸ் இருக்காங்க, 6 இயர்ஸ் இருக்காங்க, அவங்களை ட்ரெயின் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பா ட்ரெயின் பண்ண முடியும் பிரதர். இட் டேக்ஸ் டைம், அவ்வளவுதான் தவிர கண்டிப்பா ஈஸியா ட்ரெயின் பண்ணலாம். அதே சமயத்துல வந்து என்னைக்குமே டாக் அடிச்சு ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அடிச்சு வளர்க்கணும்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. என்னைக்கு இருந்தாலுமே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரும். டவுன் அவ அவளுக்குரிய கம்ஃபர்டபுளான பிளேஸ் தேடி போய் படுக்கிற. டவுன் வேர்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து இன்னும் 2 வேர்ட்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் குட் கேர்ள். எனக்கு இந்த ஷேக்குன்னு ஒரு வேர்ட் சொல்லி கொடுத்து அவங்களை பண்ணவங்களுக்கு எனக்கு நியர்லி 1 வீக் ஆயிடுச்சு. ஏன்னா இட் டேக்ஸ் டைம், இட் டுக் ரியலி ஹார்ட் டைம். பட் ஆனால் எஃபெக்டிவாக தான் இருக்கு இப்போ. ஷேக் குட் கேர்ள். எனக்குமே உங்கள் டாக் வந்து ஏதாவது வேர்ட் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு டைம் கொடுங்க யோசிக்கிறதுக்கு, என்ன பண்ணணும், என்ன ஆக்ஷன் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ரிஃப்ளெக்ட் பண்ணால் மட்டும் டிக்கெட் கொடுங்க. குட் கேர்ள். பாட்டி வேர்டும் சேர்த்து நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், ஆனால் அதுக்குரிய டைம் எங்களுக்கு செட் ஆகலை. அவங்க ஃபீமேல் டாக் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சரியாக தான் இருக்குது, அதனால வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இவங்களுக்குன்னு ஒரு கேஜ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கேஜுக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். உள்ளே போ அப்படின்னா அதோட வீட்டுக்குள்ளே போ, உன்னோட ரூம்குள்ளே போகணும்னு அர்த்தம். ஸோ அதையும் நான் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த 2 கேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரைனிங்காக தான் வச்சிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா, டாக்ஸ் வந்து பேஷன்ஸ்னா என்னன்னு சொல்லி தருது. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து இதான் அவங்களோட ரூம், இதான் அவங்களோட பிளேஸ், இங்கே தான் நீங்கள் போய் படுக்கணும் நைட்டு. ஸோ அதெல்லாமே ட்ரெயின் பண்ணுறது இப்படி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். இவளுக்கு நாங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அதே உங்களுக்கு காமிக்கிறப்ப பாருங்க. சிட் குபி உள்ள போ. அவங்க அவங்களோட இடத்துக்குள்ள போயிட்டாங்க. நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணல, செயின் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனால் அவங்களாட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு பக்கமான ட்ரைனிங்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் டாக் படுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெட்டுக்கு ஒரு நேம் வைங்க. கோ டு பெட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க அந்த பெட்டுக்கு போகணும், அதுதான் ட்ரைனிங். அந்த மாதிரி நான் இதை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நியூ காய்ஸ், நீங்கள் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஆன்டி லிங்கேஷன் கேட்டிருந்தீங்க, ஜெர்மன் செப்பர்ட் பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. இப்போ லிங்கேஷ் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஜெர்மன் செப்பர்ட் ப்ரீடை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு, நம்ம அதை பார்க்கலாம். ஜெர்மன் செப்பர்ட்ங்கிறது டாக் ப்ரீட், பேர்லேயே இருக்கிறது ஜெர்மனி தான் இதனுடைய நேட்டிவ்.
முதல் ஆடு மேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஷெப்பர்ட்ஸ். வேர்ல்டு வார் வந்தது, வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல டாக்ஸுக்கான தேவை ஏற்படும் போது அந்த கன்னி வெடி இதெல்லாம் எடுக்கிறதுக்கும் மருத்துவ சப்ளை எல்லாம் பண்றதுக்கும் டாக்ஸ் தேவைப்படும் போது அவங்க யூஸ் பண்ண ஷெப்பர்ட் டாக் தான் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக். அல்சேஷன் சொல்லுவாங்க, அல்சேஷன் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் தான். அதுக்கு காரணம் வந்து அமெரிக்கால வந்து ஜெர்மனிங்கிற அந்த பேரை வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சாங்க. சோ ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு இன்னொரு பேர் அல்சேஷன். இந்த பிரீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டில வரும், ஒன்னு வந்து ஷார்ட் கோட், இன்னொன்னு வந்து லாங் கோட்டும்பாங்க. இது வந்து ஷார்ட் கோட் பட் ஹெவி போன் வெரைட்டி, இது வந்து சாம்பியன் வெரைட்டிம்பாங்க. சோ ஜெர்மன் ஷெப்பர்ட் பொறுத்த வரைக்கும் டிசீசஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா எந்த ஒரு டிசீஸ் வராது. பட் பியூர் பிரீடு ஜெர்மன் ஷெப்பர்ட் லைன் பிரீடிங் அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய ஒரு சின்ன டிஃபெக்ட் என்னன்னா பேரலைசிஸ். இது வந்து எப்படி வரும் தெரியாது, பட் ஜெர்மன் ஷெப்பர்ட் பொறுத்த வரைக்கும் போன் பேரலைசிஸ் வந்து ஒரு காமனான டிசீஸ் தான். பேரலைசிஸ் தான், ஒன்றும் கிடையாது. கால் வந்து செயலிழந்துரும் லைன் பிரீடுன்னு எடுக்கும்போது இது உங்களுக்கு வரக்கூடியது. மற்றபடி ஜெர்மன் ஷெப்பர்ட் பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமும் வராது. இன்னொன்று டாக்ஸ் எட்டிக்குமே அடிக்கக்கூடாது, அடித்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம கண்ட்ரோலை மீறவும் வாய்ப்பு இருக்கு, இல்லை நம்மளே அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. தெரியாமல் கண்ணிலையோ இல்லை மூக்கிலையோ அடிபட்டதுன்னா அதுங்க வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிரும், அப்புறம் நம்ம அக்ரெசிவ் ஆயிரும், அப்புறம் நம்ம பேச்சையே கேட்காது. எதனால சொல்றேன் அப்படின்னா விவேக் வந்து ட்ரைனிங்க்கு டாக் வந்தவொடனே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரீ டைத்துல நானே வந்து பாத்திருக்கேன். ரொம்ப அப்படியே டாக் காலிலே விழுந்து கெஞ்சுற அளவுக்கு வேலை பார்ப்பான். ஏன்னா அதுங்களை அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுங்க நம்ம கண்ட்ரோல்குள்ள வராது, அதுங்க வந்து பயப்படும், ஃபர்ஸ்ட் பயப்படும், செகண்ட் வந்து அக்ரெசிவ் ஆகும். ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா பர் விழத்தான் செய்யும், அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா தெரியும் அது டாக்ஸ் நேச்சர். ஏன்னா நம்மள மாதிரி தான் அதுங்களுக்கும், நமக்கு எப்படி ரொம்ப வெயில் தாங்க முடியாதோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அதுங்களாலேயும் வெயில் தாங்க முடியாது. ஜெர்மன் ஷெப்பர்டோட இன்னொன்னு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து ஹிட்லரோட டாக்னே சொல்லலாம். ஹிட்லர் தன்னோட பர்சனல் டாகா ஒரு பிரீட் வச்சிருந்தாரு. எல்லா மிலிட்டரி அண்ட் போலீஸ்ல ஜெர்மன் ஷெப்பர்டு யூஸ் பண்றாங்க. டாப் த்ரீ இன்டெலிஜென்ட் டாக்ஸ்ல ஜெர்மன் ஷெப்பர்டு இருக்கு. இது வந்து ஃபேமிலி பெட் டாக் அண்ட் கார்டிங் டாக் ஜெர்மன் ஷெப்பர்டு. ஒரு வாக்கிங் போறீங்க அப்படின்னா நீங்க ஒன் ஹவர் வாக்கிங் போறீங்க அப்படின்னா அதுங்களே ஒன் ஹவர் வாக்கிங் கூட்டிட்டு போகணும், அதுங்களை அடைச்சி வைக்காதீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நாங்க வந்து பெரிய டாக்ஸ் அதாவது ஒன் இயர் அண்ட் அபவ் ஏஜ் டாக்ஸ் வந்து அடாப்ட் பண்ணலாமா, அது வந்து எங்க கூட பழகணும்னு. அடாப்ட் பண்றது பிரச்சனை இல்லை, பட் அதுங்க உங்க கூட பழகிறதுக்கு உங்க இடத்துக்கு வந்து சூட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்க ஒரு ஃபைவ் டேஸ் டு டென் டேஸ் டைம் எடுக்கும். பட் நீங்க விடாம அதுங்க கூட பழகணும், அப்பதான் அது உங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நைட்டு குலைக்கிறாங்க அப்படின்னா அந்த மசில்னு சொல்லி நாங்க வீடியோல காமிச்சிருக்கோம், அந்த மசில் நீங்க போடலாம், தப்பே இல்ல. நிறைய பேர் கேட்ட என்னன்னா ப்ரோ எங்க டாக் வந்து புது ஆள் வந்தா குலைக்க மாட்டேங்குது, அது எப்படி குலைக்கிறதுக்கு பழக்கினாங்க? டாக்ஸ் வந்து புது ஆளுங்க வந்தா குலைக்கும், பட் இட் டேக்ஸ் டைம். நீங்க அந்த பார்க்கிங் ட்ரைனிங் வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. காய்ஸ் நீங்க எல்லாருமே இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய். புபி புபி கம் 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 குட் கேர்ள் கம் 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 புபி யே. எப்படிலாம் ஏமாத்திருக்கீங்களா? எஸ் எஸ் எஸ்.